அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை? தெரியல, அது சின்ன வயசுல இருந்து, பிகாஸ் மேபி எங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாரு, ஹி யூஸ் டு வேர் காக்கி அண்ட் ஒயிட் ஷர்ட் தான், கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டாரு. அவரை பார்த்ததுனால அது ஒரு மைண்ட்ல இமேஜ் இருந்திருக்கலாம். அதனால கூர்க்காவை பார்த்தா கூட ஐ யூஸ் டு பி ஃபேசினேட்டட், ஓடி போய் பத்து ரூபாய் வாங்கி வந்து கொடுப்பேன், பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேவ் தட் பேஷன் ஃபார் த ட்ரெஸ். ஐ டோன்ட் நோ, சம் கனெக்ஷன் வாஸ் தேர். ஸோ தென் நான் எம்ஏல அதனால ஐ சோஸ் கிரிமினாலஜி. யாரும் எடுக்க மாட்டாங்க, விமன் டோன்ட் சூஸ் தட், பட் ஐ ஸ்டில் சோஸ் தட். கிரிமினாலஜி இருந்ததுனால யூ வில் பி க்ளோஸ் வித் போலீஸ், பிரிசனுக்கு போகலாம், அப்புறம் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இந்த ஜூனியல் சில்ட்ரனை போய் பார்க்க அனுப்புவாங்க, எப்படி அவங்க குழந்தையிலேயே தவறு பண்ணுறாங்கன்றத. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் மெடிசன் படிக்க வச்சாங்க, தென் ஃபாரன்சிக் சைக்காட்ரி. ஸோ அப்புறம் நீ போலீஸோடயே ஆனதுனால தென் யூ கேன் சூஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு போலீஸ் ஃபார் யுவர் தீசிஸ் ஆல்சோ, நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எம்ஏல அப்புறம் தென் மை ஹஸ்பண்ட் சட் ஆல்ரெடி ஐ வெயிட்டட் குழந்தை பெற்றுதான், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ கெட்டிங், எனக்கும் அவருக்கு 7 வயசு டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ ஹேட் டு கோ ஃபார் அ சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஐ ஹேட் அ சைல்டு ஆல்சோ, ஃபர்ஸ்ட் இயரில். தென் செகண்ட் இயர் குழந்தையோட முடிச்சேன், எங்கள் அம்மா, பட் மை மதர் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், குழந்தைய வச்சுப்பாங்க, அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு ஐ யூஸ் டு கோ டு காலேஜ், திருப்பி வருவேன், சின்ன குழந்தை பால் கொடுத்துட்டு ஒரு கிளாஸுக்கு போவேன், திருப்பி வருவேன். அப்போ வந்து தட் வே ஹீ செட், நீ என்ன வேணா கத்துக்கோ, ஐ வில் நாட் ஸ்டாப் யூ. அதனால சைக்கிள், மோட்டர் சைக்கிள், புல்லட் எல்லாம் ஓட்டுவோம். அதனால அந்த காலத்துல 80s ஐ யூஸ் டு கோ டு காலேஜ் இன் ஹீரோ ஹோண்டா தான். ஹீரோ ஹோண்டால போயிட்டு அங்க அட்டன் பண்ணா திருப்பி வருவேன், குழந்தைய ஃபீட் பண்ணிட்டு திருப்பி இந்த கிளாஸ்க்கு போவேன், அப்படின்னு ஐ வாஸ் மேனேஜிங். ஸோ எம்ஃபில் எல்லாம் படிச்சேன், பட் ஸ்டில் என் மனசுல இருந்தது, நான் சொல்லல. பட் எங்க அம்மா வந்து இந்த ஐ ரிமெம்பர் 1987 26 ஜனவரி அந்த பரேட் பார்த்துட்டு இருக்கோம் எவ்ரி இயர், ஐ வாட்ச் தட் வித் எல்லாரும் மார்ச் பண்றத. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சிஆர்பிஎஃபோட கேர்ள்ஸ் பட்டாலியன் வந்து மார்ச் பண்ணிச்சு, மீன்ஸ் அந்த கான்ஸ்டபிள் லெவலில், சப் இன்ஸ்பெக்டர் லெவல் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அதை எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்தியா நீ அங்கே இருந்துருக்கணும், இப்போ இங்கே இருக்கான்னு, மை சின்ன குழந்தை மடியில் இருக்க. ஸோ ஷி டோல் தட் வேர்டு, என்னால் அப்பா கிட்ட திட்டு வாங்கி பழக்கம், அம்மா சொன்னது என்னால் தாங்க முடியல. ஸோ ஐ வாஸ் க்ரைங் ப்ரொஃப்யூஸ்லி, ஏன்னா நான் ஐ யூஸ் டு கம் ஃபர்ஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலே, என்ன அப்ரிஷியேட் பண்ண வித்யோதயில இன்னைக்கு கூட கேட்டாங்கன்னா தே நோ மை நேம், வித்யோதயா ஸ்டூடெண்ட்டுன்னா எல்லாருக்கும் தெரியும், லொக்காலிட்டியில் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் யாராவது கேட்பாங்க படிப்பில் எப்படின்னு, வேணுட்டே கேட்பாங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மா நான் படிப்பில் ஐ வாஸ் இன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டில் 10th, ஃப்ரம் 11th ஐ ஸ்டார்டட் கமிங் ஃபர்ஸ்ட், ஐ டோன்ட் நோ ஹவ். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க, டென்மார்க், கோபன்ஹேகன், ஹாலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டல் மார்க்கை டென்மார்க்குன்னு மாற்றி இப்போ வீட்டுக்கு வரவங்களும் எங்கள் அம்மா என்னை அப்படி கேலி பண்ணுவாங்க, டல் மார்க்னு சொல்ல மாட்டாங்க டென்மார்க்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, படி ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நேம், பிகாஸ் ஃபுல் ஆஃப் மெடல்ஸ் அண்ட் கப்ஸ் யூஸ் டு பி தேர். ஸோ அந்த சி வித்தவுட் தட் ஐ குட் நாட் ஹவ் பிகம் வாட் ஐ வாஸ். 30th மார்னிங் ஐ சி அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் பேப்பர், ஃபர்ஸ்ட் டைம் விமன் ஆஃபீஸர்ஸ் ரிக்வயர்டு இன் சிஆர்பிஎஃப்னு ஒரு ஆட் வருது, ஆல் இண்டியாவில் 6-2 ஃபார் ரிசர்வ்ட் கேட்டகரி அட் 4 ஓப்பன் பொசிஷன். உடனே அப்படியே பேப்பர் எடுத்துன்னு ஓடி வந்து ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் இப்படி வந்திருக்கேன், இ சேட் யூ அப்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதில் போட்டிருந்தது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட், அப்புறம் ரிட்டன், அதுக்கப்புறம் சைக்காலஜி இன்டர்வியூ எக்ஸெட்ரா, தே ஹட் கிவன் அ லிஸ்ட் ஹவு ஆல் யூ வில் பி செலக்டட்னு. சி ஐ வாஸ் நாட் ஸ்கேடு, நம்ம 4 பேரில் நம்ம வருவோமானு, பட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் இட். சி சம்மர் யூனிவர்சஸ் லிசன், நம்மளோட கேள்வி கேட்டது நமக்காக எடுக்கிறாங்க போல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு. ஸோ தென் நான் ஹஸ்பண்ட் சொன்னால் நான் ஐ கேன் ஹெல்ப் யூ திஸ் மச், டெய்லி கொண்டு போய் கிரவுண்டில் விடுறேன், 6 மணிக்கு ஓடு, என்ன பண்ணுறியோ பண்ணு, 7 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணு, திருப்பி வா டூனு. ஸோ யூ கோஆப்ரேட்டட் வித் மீ. ஸோ ஐ வென்ட் ஃபார் த ஃபிசிக்கல் டெஸ்ட், எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க, கடைசியில் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லேயே ஃபெயில் ஆயிட்டாங்க, அப்புறம் 100 meters இருந்தது, அது உடச்சி என் கால் அப்படியே மடங்கி போச்சு, பட் ஸ்டில் அப்படியே இப்படி ஆகிப்போச்சு, ஏன்னா ரொம்ப சடனாக டெலிவரி இல்லைக்கு அப்புறம் அப்படி ஓடினதுனால. பட் ஐ கம்ப்ளீட்டட் இட் ஆன் டைம், பட் மற்ற பொண்ணுங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் தி ஒன்லி ஒன் லெஃப்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அவங்கெல்லாம் சிரிச்சாங்க, இன்னும் ஒரு ஈவெண்ட் இருக்குது, 800 meters ஓடணும். ஸோ ஈ சைட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு ஹிந்தியில் சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ரிலாக்ஸ் எல்லாம் தடை விட்டாரு. ஸோ ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. அப்புறமா கூப்பிட்டாங்க, நீ இப்போ ஓடிடுவியான்னு, நான் சொன்னேன் ஓடிடுவேன். சொன்னாங்க பாய்ஸ்க்கு வந்து 1500, உனக்கு 800, நீ தனியாக ஓடுறே இல்லை அவங்களோட ஓடுறேன், நான் சொன்னேன் இல்லை நான் பாய்ஸோட ஓடுறேன். உடனே பயங்கரமாக சிரிச்சாங்க அவங்களாம் ஹிந்தியில், தென் இவளால் எங்கே ஓட முடியும், 100லேயே கால் மடங்கி போச்சு, 800 எங்க, அதனால தே டோன்ட் நோ மை பேக்ரவுண்ட், பட் ஐ திங்க் தட் வாஸ் ரேஸ் ஆஃப் மை லைஃப். பசங்கன்னு கூட பார்க்கல, ஒரு பிச்சுன்னு ஓடினது தான், நான் 2 ரவுண்ட் ஐ ஃபினிஷ்டு வெல் அஹெட் ஆஃப் தெம், பிகாஸ் அவங்க 3.5 ரவுண்ட் ஓடணும், நான் 2 ரவுண்ட் தானே. ஸோ ஐ ஃபினிஷ்ட் அண்ட் தென் ஐ கிளியர்ட் த ஃபிசிக்கல், ரிட்டன் டெஸ்ட் வாஸ் ஈஸி, ஐ கிளியர்ட் தட் ஆல்சோ. தென் ஐ வென்ட் ஃபார் த இன்டர்வியூ, அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் இருக்கும், ஐ கிளியர்ட், ஐ வென்ட் டு ஹைதராபாத், அப்பா தம்பியோட அமுச்சு வச்சாரு, அங்கே பெரியப்பா பசங்கள்லாம் இருந்தாங்க, தே டுக் மீ.
கடைசியில் இட் வாஸ் இன்டர்வியூ, தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். பெரிய போர்டு இன்டர்வியூ, சீஃப் ஆஃப் த பேரமிலிட்ரி, நம்ம டிஜி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ தே செட் ஷோ மி யுவர் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு நான் சர்டிஃபிகேட் எல்லாம் காமிச்சேன். ஹி செட் தென்னா ஒன்றுத்தில் ஆறுன்னு எழுதியிருக்கு, ஒன்றுத்தில் எஸ் அபராஜிதா எழுதியிருக்கு, வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். ஸோ ஐ செட் ஐ டிட் நாட் சஸ்பெக்ட் எனி திங். நான் அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக, தட் வாஸ் பிஃபோர் மேரேஜ், திஸ் வாஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா நம்ம இதில் வந்து வி ரைட்டிட் அஸ் எஸ் அபராஜிதா, ஆர் அபராஜிதா, நார்த்லலாம் அப்புறமா வரும் சார் நேம், நம்ம முதல்ல இனிஷியலில் போட்டுருவோம். அப்படியே தூக்கி போட்டாரு பேப்பரை. நோ 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 நோ, வி கான் டேக் மேரிட் உமன் இன் பேரமிலிட்ரின்னு, அவ்வளோதான். ஆனால் ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ சரஸ்வதி தெய்வ வாக்கு வாக்கில் இருந்ததுனால ஐ டிட் நாட் பக்கிள் டவுன் அட் தட் மூமெண்ட். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தோத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாரி சார் ஐ பெட் டு டிஃபர்ன்னு சொன்னேன். ஆல்தோ தேவர் வெரி வெரி சீனியர், ஹி சட் வை எக்ஸ்பிளைன். So I said, sir, in my opinion, I think you should only take married women in the military. I said, how? Explain. I said, see, I'm already married. I have a 6-month-old son sitting at home. But still, I have filled up the form, qualified in all levels and come up to this level because I really want to serve the nation. சும்மா ஒரு வேலைக்காக வரல, I really want to serve the nation. அதனால தான் வந்திருக்கேன். I agree, married women will be good enough to join now. But they will also get married at some time. They will also have children. But how do you know whether they will continue or not after getting married or after having children? So that is why I am telling, a married woman with a child who is coming to serve the nation will be there forever because she is determined to serve the nation. Probably they were, impressed or satisfied with my answer. So then they started asking me other questions. And then I remember September 12th, na college la irundhu varche, my husband motorcycle பேப்பர் எடுத்து வராது, உனக்கு மெடிக்கல் வந்துருச்சு மெடிக்கல் வந்துருச்சுன்னு. ஸோ செப்டம்பர் 12th ஐ வாஸ் கால்ட் ஃப்ரம் மெடிக்கல் வந்தது, அப்புறம் தட் கேம் ஐ காட் செலக்டட். தென் ஐ வாஸ் டு ஜாயின் ஆன் தி 13th ஆஃப் டிசம்பர்.